ஹே ஹாய், லண்டன்ல வெளியாகிற சயின்ஸ் மேகசின் இப்ப சமீபத்துல ஒரு ஆய்வு நடத்தினாங்க. அதுல இந்தியாவில மட்டுமே 49 கோடி பேருக்கு மேல விட்டமின் டி குறைபாட்டால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவில மட்டுமே 76% விட்டமின் டி குறைபாடோட இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு சொல்றாங்க. விட்டமின் டி குறைபாடுன்றது ஒரு நோயா அப்படின்னு கேட்டா இல்ல, ஆனா எல்லா நோய்களையும் எதிர்க்கிற சக்தி விட்டமின் டி இருந்தா தான் இருக்கும். எதிர்க்க சக்தி சுத்தமா இருக்கவே இருக்காது, எல்லா தொற்று நோய்களும் ஈஸியா வந்து அட்டாக் பண்ணிடும். அது மட்டும் இல்ல, மனிதனுடைய ரத்தத்துல 30 நானோகிராம் அளவுக்கு குறைவாக விட்டமின் டி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ப்ராப்ளம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா தட்ப வெப்ப நிலைக்குமே சூரியன் கரெக்டா வந்து அட்டண்டன்ஸ் போடுற ஒரே நாடு நம்ம இந்தியா தான். அப்படி இருக்கும்போது 76% மக்களுக்கு எப்படி இந்த விட்டமின் டி குறைபாடு ஏற்பட முடியும் அப்படின்னு ஆய்வாளர்களே ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதுக்கு காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம், டைமுக்கு தூங்குறதில்ல, டைமுக்கு எந்திரிக்கிறது இல்லை, ஆக்டிவிட்டீஸ் கம்மியாகிடுச்சு. உண்மையை சொல்லணும்னா இப்போல்லாம் கிரவுண்டே இல்லாத ஸ்கூல் எல்லாம் வந்துருச்சு. ஆக்டிவிட்டீஸ் மட்டுமா இல்லை, கண்ட லோஷன்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஏன் நானும் தான் ஸ்கின் டோன் வந்து டார்க் ஆகிடக்கூடாது அப்படின்னு என்னெல்லாமோ பண்ணுறோம். இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா முதல் வேலை நம்ம என்ன செய்யணும், காலையில் 6 மணிக்கும் ஈவினிங் 4 மணிக்கும் சூரியனுக்கு ஒரு சலாமை போடுங்க. அதுக்கப்புறம் நிறைய பால், நிறைய ஃப்ரூட் ஜூஸு, மீன், முட்டை இந்த மாதிரியான உணவுப் பொருட்களில் கூட விட்டமின் டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நிறைய வேலை சொல்லி நாங்கள் வந்து சந்திக்கிற வரைக்கும் பத்திரமா இருங்க. ஸ்டே டியூன். ஐ ஹோப் லவ் டஸ் நாட் அண்ட் வீஸ் உங்களை வேலை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட் இரவு இனிதாகட்டும்.